நாம் இன்னைக்கு கிறிஸ்பி வெண்டைக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்றத பார்க்கலாம். நாம் இன்னைக்கு குட்டீஸ்க்கு பிடிச்ச மாதிரி வெண்டைக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். வெண்டைக்காயை வந்து இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு வெண்டைக்காயை பாதியில் கட் பண்ணிவிட்டு அந்த பாதி வெண்டைக்காயை நாலாக குறுக்கால் போட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி போட்டுட்டு இது கூட வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள், மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் போடுறேன்னா, அப்புறம் கரம் மசாலா தூள் கொஞ்சோண்டு ஒரு 1/2 போட்டுட்டு இந்த டிஷ்க்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இது கூட கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா திரும்பி மிக்ஸ் பண்ணலாம். கார்ன்ஃப்ளவரும் ஆட் பண்ணிட்டேன். இது கூட கொஞ்சம் அரிசி மாவு இருந்தால் அரிசி மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட அரிசி மாவு இல்லை, ஸோ நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். இது கொஞ்சம் ஊறட்டும். இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சேன், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு தோசைக்கல் வச்சுக்கோங்க. தோசைக்கல் வச்சுட்டு நல்லா எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம அந்த வெண்டைக்காயை இது உள்ளே போட்டுக்கலாம். எல்லாத்தையும் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா வெண்டைக்காயும் இதில் ஆட் பண்ணிட்டேன். ஆயிலில் இது அப்படியே ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். வெண்டைக்காயை அப்படியே விடுங்க. அது ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகிட்டு சூப்பராக முறுமுறுன்னு வரும். நீங்கள் அரிசி மாவு கொஞ்சம் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா சூப்பராகவே இருக்கும். நீங்கள் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வெண்டைக்காயை வதக்குங்க. நல்லா பொறுப்புறுன்னு அது இதுவாகி வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணலாம். தெரியுதா உங்களுக்கு? மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் நல்லா பண்ணி விடுங்க. ஒரு பக்கம் வெந்த உடனே திருப்பி விடுங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா அடம் பிடிக்கிற குழந்தை கூட வெண்டைக்காயை சூப்பராக சாப்பிடுங்க. நம்மளோட முழுவதான வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி.